இப்போ ரெண்டு மூணு வகை இருக்குது. ஒரு மகானுடைய பெருமையை சொல்லி அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர், அவருக்கு நிகராக யாரும் இல்லை சொல்லலாம். ஆனால் இப்படி சொல்லுவதாலே நாம் யாரை தோத்திரம் பண்ணுகிறோமோ அவர்களுக்கு ஒன்றும் பெரிய நன்மை வந்துவிடப் போவதில்லை. ஏன்னா நாம் புகழ்ந்து அவர்களுக்கு புதிதாக எதுவும் சேர, ஆல்ரெடி தே ஆர் இன்ஃபினிட். நீங்கள் இன்ஃபினிட்டுடைய அழவே என்ன, மேலே என்ன போட்டாலும் அது கூட போகிறதில்லை, எடுத்தாலும் அது குறைய போகிறதில்லை. யாரோ தூற்றுவதால் மகான்களுக்கு குறை கிடையாது, யாரோ போற்றுவதால் மகான்களுக்கு புகழும் கிடையாது, புதுசாக ஒன்று சேரப்போகிறதும் கிடையாது. சமுத்திரம் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அதனால் மகான்களை பாராட்டுவதோ தோத்தரிப்பதோ மகான்களுக்கு நன்மைக்காக அல்ல. ஆனால் அந்த மகான்கள் மகனீயர்கள் அவர்கள் நடந்த வழி, ஒரு பிரச்சனை வருகிற போது நடந்து கொண்ட முறை, இதிலிருந்து நாம் சில உண்மைகளை பெற்றுக்கொண்டு விட்டால் நமக்கு வாழ்க்கையிலே சங்கடங்கள் வருகிற போது அந்த வழியிலே நாம் நடந்து போவதற்கான ஒரு முறை கிடைக்கிறது, ஒரு உதவி கிடைக்கிறது. இப்போது திருப்பாவையில் ஆண்டாள் ஒரு வார்த்தை சொல்வார், என்ன, நாங்கள் எது செய்தாலும் எங்கள் முன்னோர்களுக்கு விரோதமாக செய்ய மாட்டோம் அப்படிங்கிற கருத்தில் ஒரு வார்த்தை சொல்வார். நாங்கள் எது செய்வதாக இருந்தாலும் அவர்களை அனுசரித்தே இந்த காரியத்தை செய்வோம் அப்படி. அது ஒரு நன்மை இருக்கிறது. இப்போ நாம் ஒரு காரியம் பண்ணுறோம், இது தவறுன்னு யாராவது சொன்னால் நான் என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்தார்கள், அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அதனால நான் அந்த காரியத்தை பண்ணுகிறேன் என்று நமக்கு முன்னோர்களுடைய வாழ்வை மேற்கோளாக காட்டி வாழ்வதற்கான ஒரு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே மகான்களையும் மகனீயர்களையும் நாம் சிந்திப்பதாக இந்த சொற்பொழிவு தொடர் அமைந்திருக்கிறது. இதில் மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று பக்தி. சிலர் இசை, அனுமாச்சாரியா போன்ற மகான்கள், வேறு சில இப்போ ஆண்டாளுடைய பாடெல்லாம் கூட இசையோடு தொடர்புடையது தான். அந்த இசையோடு தொடர்புடைய மகான்கள் அந்த பக்தி இசை, இந்த பக்தி இசை இரண்டையும் தாண்டி வாழ்வில் உயர்ந்த சிந்தனைகள் பெறுவதற்கான, இறைநிலை எய்துவதற்கான ஒரு வழி. இந்த பக்தி என்பது என்ன? மனுஷன் எதனால் ரொம்ப கஷ்டப்படுறானோ அதை அதுக்கு தெரியாமலேயே ஒழுங்குபடுத்துகிற முயற்சிக்கு பெயர் பக்தி. மனுஷன் எதனால் ரொம்ப கஷ்டப்படுறான்? மனசால் தான் கஷ்டப்படுறான். நமக்கு மனசுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த விஷயத்திலும் மனசு தான் நமக்கு சௌகரியம், மனசு தான் நமக்கு இடைஞ்சல். இப்போது இங்கே ஒரு சொற்பொழிவு நடக்கிறது அப்படின்னா எவ்வளவு நேரம் கேட்கலாம் அப்படிங்கிறத பெருவாரியாக நம்ம மனசு தான் முடிவு பண்ணும். இப்போ ஒரு 8 மணி வரைக்கும் கேட்கலாமா? ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக சொன்னேன். ஒரு 8 மணி வரைக்கும் கேட்கலாமா, இல்லை நடுவுலேயே 7:30 எழுந்து விடலாமா? இப்போ சில இடங்களில் உபன்யாசங்கள்லேயே ஒரு சங்கடம் உண்டு, என்ன தெரியுமா, 8 மணிக்கு ஒரு உபன்யாசகர் முடிப்பார்னா கூட சில பேர் 7:55 எழுந்திருப்பான். ஒரே காரணம், அப்புறம் அந்த செருப்புக்கு சண்டை போட வேண்டாம், முன்னாடியே அங்கே போய் அந்த செருப்பை எடுத்துகிட்டு, அது ஒன்று புத்தி முழிச்சுடும், இந்த இவ்வளோ மனசுக்கு மத்தியில் அந்த புத்தி தனியாக முழிச்சுக்கும், எல்லாருக்கும் முன்னாடி நம்ம போய் அந்த செருப்பு எடுத்துட்டோம்னா அந்த கூட்டம் இருக்காது அப்படின்னு ஒரு ஐடியா உள்ளே ஓடின்னு இருக்கும். இப்போ மனசு சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான காரணம். ஆனால் அந்த மனசு என்ன சொல்லும், நாம் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசித்து புறப்படலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தும். எது நம்மை சந்தோஷப்படுத்துகிறதோ அதுதான் நம்மை சங்கடப்படுத்தும். காரணம், சந்தோஷமும் சங்கடமும் மனதின் இருவேறு நிலைகள். மனசோட நிலை தான் அது. உண்மையாகவே மனம் என்பதை கடந்து விட்ட ஞானிகளுக்கு சங்கடமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. மனம் என்பதை கடந்து விட்ட ஞானிகளுக்கு சங்கடமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா ரெண்டையுமே அவர்கள் பைபாஸ் பண்ணி அந்த பக்கம் போயாச்சு. அப்போ இந்த மனம் என்பது நம்முடைய பலவிதமான துன்பங்களுக்கும் சங்கடங்களுக்கும் வேதனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த மனசை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்துவது அப்படின்னா அது சுலபமாக, ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? மனசு அலை பாய்ந்து கொண்டே இருக்கும், அதுக்கு அலை தான் இயல்பு. நம்முடைய சுவாசம் வெளியில் வருது இல்லையா, உடம்புலேருந்து சுவாசம் வெளியில் வருது இல்லையா, அது மனதின் ஒரு நிலை. நம்முடைய காற்று இருக்கு இல்லையா, மூச்சு காற்று, அது மனதின் இன்னொரு நிலை. இப்போது காற்று என்பது அது அலையாக தானே வெளியில் வருகிறது. அப்போ மனம் என்பது அலை பாய்ந்து கொண்டே இருப்பது மனம். இப்போ அலை பாய்ந்து கொண்டே இருக்கிற மனத்தை ஏதேனும் ஒரு இடத்துல நிறுத்தணும்னா எப்படி நிறுத்துறது? இந்த கோயிலெல்லாம் யானை வச்சுருப்பான், இந்த யானைகள் எப்போவாவது யானை ஸ்ட்ரைட்டாக நின்று யாராவது பார்த்துருக்கல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே தும்பிக்கையை கீழே போட்டு, இந்த கோயில் சிற்பத்திலெல்லாம் கல்லில் யானை இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தும்பிக்கையை கீழே போட்டு ஒரு யானை நேராக நின்று யாராவது எப்போவாது பார்த்துருக்கல? சான்ஸே கிடையாது.
யானையால் நேராக நிற்க முடியாது. இப்படி ஒரு காலை தூக்கும், திரும்ப ஒரு காலை தூக்கும், இப்படி அசையும், இப்படி அசையும், இப்படி ஒரு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நடந்து கொண்டே இருக்கிற விலங்கு யானை நடந்துக்கிட்டே இருக்கணும். நடந்தே இப்படி இருக்கே, நடக்காமல் இருந்தால் அது என்ன ஆகும்? நடந்து கொண்டே இருக்கிற விலங்கு யானை, அது நடந்து 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 போய்கொண்டே இருக்கிறதால தும்பிக்கை வேறு இப்படி அசைச்சுக்கிட்டே இருக்கும். அது சும்மாவே இருக்காது, இப்படி அசைச்சு இப்படி தூக்கி மேலே போடும், மண்ணள்ளி மேலே போடும், எதுவும் வேறு தும்பிக்கை அசைச்சு கொண்டே இருக்கும். ஆனால் கோயிலில் யானை வளர்க்கிறவர்கள் ஒரு காரியம் பண்ணுவார்கள், யானை எப்போ பார்த்தாலும் சும்மா இல்லாமல் அந்த துதிக்கி அப்படியே அசைச்சிக்கிட்டே இருந்தால் அசைக்காமல் அந்த தும்பிக்கையை வச்சுக்கிறதுக்காக அந்த பாகன் ஒரு வேலை பண்ணுவான். அங்குசம் வச்சுருக்கான் பாருங்க கையில், அதையோ இல்லை ஏதாவது ஒரு உலக்கையோ ஏதாவது ஒன்று அந்த தும்பிக்கையை நீட்டி பிடிச்சிக்கோன்னு கையில் கொடுத்துருவான். யானைக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு, அதை பிடிச்சுட்டா ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இப்போ ஏதாவது இப்படி துதிக்கையில் கொடுத்துட்டா அதை பிடிச்சோன்னு அது பாடி பேசாமல் நிற்கும். ஆனால் அதுக்கு ஒன்று அவனை சந்தோஷமாக இருக்காது, இது எப்படா இவன் வாங்குவான் அப்படின்னு பார்த்துட்டே நிற்கும். அது அப்படியே அவனையே ஒரு ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டே நிற்கும். ஆனால் அதுக்கு துதிக்கையில் உடைய பிடிமானத்துக்கு கொடுத்துட்டா அது அசையாது. நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப கெட்டிக்காரு, நம்ம மனசு ஒரு ஆணை மாதிரி அது அசைந்து கொண்டே இருப்பது. அது அசையாமல் இருக்கிறதுக்கு அந்த தும்பிக்கையில் ஏதேனும் ஒரு பிடிமானம் கொடுக்க வேண்டும். அந்த பிடிமானம்தான் பகவானுடைய நாமம் அல்லது பகவானுடைய ரூபம் என்பது. ஏன்னா உருவமே இல்லாத கடவுளுக்கு ஏன் நம்முடைய முன்னோர்கள் உருவத்தை கொடுத்து நமக்கு கொடுத்தார்கள்னு கேட்டால், அசைந்து கொண்டே இருக்கிற மனசு அசையாமல் இருக்க வேண்டும் என்றால் ரூபம் அந்த பகவானுக்கு அவசியம், நாமம் அந்த பகவானுக்கு அவசியம். நிர்குண பிரம்மமாக கொண்டு போகிற போது இவனால் அந்த அனுபவத்தில் மனசை கட்டுப்படுத்த முடியாது. எப்போதும் அலை பாய்ந்து கொண்டே இருக்கிற மனதை ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சி, ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான முயற்சி தான் பகவானுடைய நாம ரூப அந்த சௌந்தரியம். அதில் அந்த நாமத்தில் அந்த ரூபத்தில் மனதை பறிகொடுக்கிற மாதிரி திருமலையில் இருக்கிற பெருமாளிடத்திலே தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்து முழுக்க 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 அவரை பாடுவதையே தன்னுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தமான் அன்னமாச்சாரி. அவ்வளவு பாடியிருக்கிறார், இன்னும் கூட பல கிரந்தங்கள் தேடி எடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு பாடியிருக்கிறார், குவித்திருக்கிறார். இப்போது ஒரு ஒரு விசேஷம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு என்று ஒரு விசேஷம் இருக்கிறது. அது மாதிரி அந்த பெருமானை பாடுவதையே தம்முடைய லட்சியமாக கொண்டு, இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால் அன்னமாச்சாரியாருடைய சகல சங்கீத ஞானமும் திருமலை பெருமாளுக்கான நைவேத்தியம்னார். அது அந்த பகவானுக்கான நைவேத்தியம், அதை முழுக்க அர்ப்பணம், அவருக்காகவே அது அர்ப்பணிக்கப்பட்டது. அப்படி எல்லாவற்றையும் அவருக்காகவே கொடுத்து அவருக்காகவே பாடிய ஒரு அருளாளர். இல்லை இசையோடு இறைவனை பாடுகிற போது என்ன சௌகரியம்னு கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும். 1 மணி நேரம் நான் ஒரு ஒரு எமோஷன் உங்களுக்கு உண்டு பண்ணணும் அப்படின்னா, ஒரு சோகம் உண்டு பண்ணணும்னு வச்சுங்கோ, இல்லை ஏதோ ஒரு ஒரு உண்மையாக நெகிழ்ச்சியை உண்டு பண்ணணுன்னா, நான் ஒரு 100 வார்த்தையான தேர்ந்தெடுக்கணும். இந்த 100 வார்த்தையை நான் பவர்ஃபுல்லாக ப்ரெசன்ட் பண்ணணும். என் மனசில் அந்த உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வை உங்களுக்கு நான் நேரேட் பண்ணி உங்கள் மனசில் அந்த உணர்வை கொண்டு வரத்துக்கு நான் ஒரு 15 நிமிஷமானும் பேசணும். ஆனால் சில சொற்பொழிவாளர் ஆரம்பித்தோடனே சோகம் வரும், அது அவர்களுடைய கைங்கரியம் இல்லை, அவர்களுக்கு பகவான் கொடுத்த வரம்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு சோகங்கிற பகுதியை ஏற்படுத்தணும்னு சொன்னால் 100-150 வார்த்தையை தேர்ந்தெடுத்து அதை கரெக்டாக என்னுடைய மைண்டில் நான் ப்ளே பண்ணி அதை நான் ஒரு 15 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் தான் அந்த எமோஷனை ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் 15 நிமிடங்கள் 100-150 சொற்களோடு செய்கிற முயற்சியை பாலமுரளி கிருஷ்ணா போன்ற வித்வான்கள் ஒரு ஸ்வரத்தின் மூலம் ஏற்படுத்தலாம். ஒரே ஒரு ஸ்வரத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் ஏற்படுத்த முடியும். அதான் சங்கீதத்தினுடைய வெற்றி. சங்கீதத்தில் அந்த எமோஷனை அப்படியே ஒரு ஆரோகணம் அல்லது ஒரு அவரோகணம் அப்படி ஒரு பிடி பிடிச்சா போகிறோம், அப்படி கொண்டு போய் நிறுத்தி எடுத்தால் உடனே அந்த பக்தி, அந்த சோகம், அந்த வருத்தம், இல்லை அந்த மகிழ்ச்சி, உல்லாசம் எல்லாமே ஏற்படும். அதனால் தான் இசை என்பது என்ன முயன்றாலும் இசை என்பது இயலை விட ஒரு மேலான கலையாகவே கொண்டாடப்படுகிறது. இசை ஏன் இயலை விட மேலான கலை அப்படின்னா, ஒரு இயல் மூலம் ஒருவருக்கு ஒரு கருத்தை ஏற்படுத்துவதற்கு அவ்வளவு சிரமப்பட வேணும். ஆனால் இசை மூலம் மகிழ்ச்சி, சோகம், வருத்தம், ஆனந்தம், இன்பம் எல்லாவற்றையுமே ஒரு அரை வினாடியில் ஏற்படுத்தலாம். அதனால தான் அன்னமாச்சாரியாவுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டால், அவர் இசை மூலமாக இறைவனிடத்திலே தன்னை அர்ப்பணித்து கொண்டதால் அந்த இறைவனோடு நெருங்கி நிற்கிற அனுபவங்கள் அவருக்கு வாய்த்த ஒரு தனித்த சிறப்பு. இது இசைக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கிற நெருக்கம்.
நம்முடைய சைவ அடியார்கள் கூட ஏழு இசையாய் இசை பயனாய் என்று குறிப்பிட்டார். இறைவன் ஏழு இசையாகவே இருக்கிறான், ஏழு இசையின் இசை பயனாகவே இருக்கிறான் என்றெல்லாம் அந்த இசையை பற்றிய சிறப்பை எடுத்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் உலகம் முழுக்க தேடி பாருங்கள், இல்லை நம்முடைய இந்திய மண்ணுக்கே வருவோம். மீரா ஒரு புறத்தில் தன்னுடைய பஜனையினாலே பகவானிடத்திலே நெருங்கினாள். அவள் ராஜஸ்தான், அங்கே அவள் தன்னுடைய கண்ணனோடு கூடிய காதலை வந்து அவள் தன்னுடைய பாஷையிலே மிக லாவகமாக லகுவாக வெளிப்படுத்தினாள். ஒரு புறத்தில் மீராவுடைய அந்த சாதனை, இன்னொரு புறத்தில் துகாராம் போன்ற மகான்கள். இப்போ மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் அவர்கள் அபங்கங்கள் மூலமாக பகவானிடத்திலே நெருக்கமாக, இப்போ அது வேறு இடம், இது அது ராஜஸ்தான், இது மகாராஷ்டிரா என்றாலும் பகவானை நெருங்குவதற்கு இசையும் சங்கீதமும் சாகித்யமும் ரொம்ப அருமையான வழி என்பதை கண்டுபிடித்து பாடியவர்கள். இன்னொரு பக்கத்தில் புரந்தரதாசரை போன்றவர்கள் கன்னட தேசத்தில், அவர்கள் பகவானை நெருங்குவதற்கு இசையும் அந்த இலக்கியமும் பயன்படும் என்று கவிதையை ஒரு கருவியாக கையாண்டார்கள். தெலுங்கில் பத்ராஜல ராமதாசரை போன்ற மகான்கள், கேரளாவில் சுவாதி திருநாள் போன்ற மேலோர்கள். இப்போது இது மலையாளம், அது வந்து கன்னடம், அது வந்து மகாராஷ்டிரத்தினுடைய ஒரு தனி மொழி, கிளைமொழி, இப்படி எல்லாம் பிரித்து பிரிச்சுருந்தா கூட ஒரு நுட்பம் பாருங்கள், மொழி வேறாக இருந்தாலும் வழி ஒன்றாக இருக்கிறது. மொழி வேறாக இருந்தாலும் வழி ஒன்றாகவே இருக்கிறது. என்ன வழி? நல்ல இசையின் மூலம் இறைவனை மிக அண்மையில் நெருங்கிவிடலாம். அந்த இறைவனை நெருங்குவதற்கு மிக உத்தமமான வழி இசையின் மூலம் நெருங்குவது என்பதை ஒவ்வொரு மண்ணின் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு மொழியிலும் மகான்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போனால் ஒரு ரகசியம் நமக்கு கிடைக்கும். பகவானை நெருங்குவதற்கு மொழி ஒரு விஷயமே அல்ல, மொழி ஒரு தடையே அல்ல. ஏன்னா உணர்வு தான் முக்கியமே ஒழிய, அது என்ன மொழியாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. எந்த மொழியில் பாடினாலும் நாம் பகவானை நெருங்க முடியும் என்பதை நமக்கு எடுத்துரைத்தார்கள். இத்தனை மகான்களும் நமக்கு விவரமாக எடுத்துரைத்தார்கள்.